அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லீவ் கிடைக்காததால் நானும் என் பையனும் மதுரையிலேருந்து எப்படி துபாய்க்கு போகணுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஏர்வேஸ்க்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னா, கோவிட் டெஸ்ட் வந்து நமக்கு நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். வித்தின் 72 hours எடுத்திருக்கணும். பிலோ 12 hours வந்து கோவிட் டெஸ்ட் நாட் ரெக்கார்ட் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு மட்டும் மதுரையில் கேகே நகரில் இருக்க எண்டோகே டயக்னோஸ்டிக் சென்டரில் எடுத்தோம். இது ICMR அப்ரூவ்டு. நம்ம பார்த்தோன்னா காலையில் ஒரு 8 o'clock போய் டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம். ஃப்ரீயாக தான் இருந்தது. ஈவினிங் ஒரு 6 o'clockலாம் நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்ததுமே எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன்றதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் கூட. 8 months இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ வந்து சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் ஒரு 1 kg to 2 kg அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது, சேஃபாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பிரியாணி மசாலா. இது அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அளவு வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் அதுவும் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மட்டும்தான் சேர்த்துப்போம். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம் பிரியாணிக்கு. இதில் வந்து ஏலக்காவும் பட்டையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். கிராம்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அது பட்டையும் ஏலக்காவும் ஒரு 20 grams எடுத்துருந்தோன்னா கிராம்பு வந்து ஒரு 15 grams எடுத்துட்டா போதும். ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் வெயிலில் வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டா போதும். நாங்கள் பிரியாணிக்கு இந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். இதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இடியப்பம் மாவு. இது வந்து என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இடியப்பம்னா ரொம்ப பிடிக்குன்றனால இதுவே நான் ஒரு 8 kg கிட்டே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ லக்கேஜ் பார்த்தோன்னா எனக்கு 20 kg, என் பையனுக்கு 20 kg, 40 kg வரை எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது குழம்பு மசாலா பவுடர். இதுவும் ஒரு 2 kg கிட்டே எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் லக்கேஜ் சொன்னேன்ல 40 kg, அது போக ஹேண்ட் லக்கேஜும் 7+7 14 kg இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா அங்கே நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் மணியும். அப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேக் பண்ண எல்லாம் அந்த கார்னரில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஊறுகாய் டப்பா. இதில் வந்து எண்ணெய் அதிகம் இருக்குன்றனால இந்த மாதிரி டேப் போட்டு டேப் பண்ணிட்டோன்னா ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். இது ஹெர்பல் ஹேர் ஆயில் பையனுக்காக. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்புறம் நாம ஜிப்லாக் கவர் வந்து தீந்துருச்சு, அதனால நார்மல் கவர்ல இந்த மாதிரி போட்டுட்டு கேண்டில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். கண்டிப்பா சேஃபா இருக்கும், ரிலீஸ் ஆகாது. அடுத்து வந்து மதுரையில சம்சம் ஸ்வீட் இருக்குல்ல, அங்க கொஞ்சம் ஸ்வீட் வாங்கியிருந்தோம். அப்புறம் பக்கோடா கடையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பிரேம் விலாஸ் அல்வா. அடுத்து வந்து இந்த இடியப்ப மேக்கர் வந்து ஆனந்த மெட்டல்ல வாங்கினது. 425 தான் இதோட ப்ரைஸு. நல்லா சூப்பராக குட்டியாக வந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம், அடுத்து அவனோட புக்ஸு, கொஞ்சோண்டு தான் கிளாத்ஸ் எடுத்திருந்தோம். அப்புறம் எமர்ஜென்சி மெடிசனு, கஃப், ஃபீவர் அந்த மாதிரி வந்துச்சு நான் அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ட்ராலி பேக்லேயும் காட்டன்லேயும் போட்டு பேக் பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். பாத்திரம், அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இடையில வச்சுட்டு இப்போ இந்த குக்கருக்குள்ளே வந்து முறுக்கு பாக்கெட் வச்சுருக்கேன், உடையாமல் இருக்கும்ன்ட்டு. அப்படி வந்து உடஞ்சிச்சு. இந்த மாதிரி கிளாத்ஸ் வச்சு க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 25 kg கிட்ட தான் வைக்க முடிஞ்சது.
நான் வெயிட் செக் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சேன். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெயிட் வந்து இங்கேயே செக் பண்ணிட்டு போனோம்னா அங்கே போயிட்டு டென்ஷன் இருக்காது. அடுத்து மீதம் இருந்த அந்த பவுடர் மாவு அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி காட்டனில் கிளாத்ஸ் வச்சாச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுல்ல, அப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறனால இந்த சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு டேப் போட்டு நல்லா ரோல் பண்ணியாச்சு. அடுத்து இதுல ஒரு ரோப் வச்சு கட்டிட்டோம்னா தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு. அப்புறம் இங்க இருக்க என் ஃப்ரெண்டு வந்து மருதாணி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காண்டி வந்து வீட்டுல மருதாணி கருவேப்பிலை எல்லாம் இருக்குன்ட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம். இது நான் துபாய்க்கு வர்றதுக்கு முத நாள் ஈவினிங் எடுத்தது. முத நாள் தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது பேக்கிங்லாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மருதாணி கருவேப்பிலை அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். இந்த மருதாணி கருவேப்பிலைலாம் வந்து ஒரு சிப்லா கவரில் போட்டுட்டு கொஞ்சம் டிஷ்யூ வச்சிட்டோன்னு சொன்னோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம், நாங்கள் வந்து விசிட் விசாவில் தான் போகிறோம், அப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணுன்னா பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு ரிட்டன் டிக்கெட்டும் இந்த தடவை கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டிக்கெட் போடும்போது ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸு மஸ்ட்டு வந்து கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம், 4:30 மணிக்கு. ஏன்னா ட்ரிச்சி அப்புறம் வந்து திருவனந்தபுரம் மட்டும்தான் ஃப்ளைட் அவைலபிளாக இருந்துச்சு. இப்படி பார்த்தா திருவனந்தபுரம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அதனால திருச்சி ஏர்போர்ட்டில் தான் நம்ம ஃப்ளைட் புக் பண்ணோம். மார்னிங் வந்து 10:10 வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் 4:30 மணிக்கு போகும்போது பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மதுரையில் வந்து மழை கொஞ்சம் லேசாக தூறிட்டு தான் இருந்தது. அடுத்து கொஞ்சம் தூரம் போக போக நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வர டென்ஷனாக இருந்துச்சு. டெஸ்ட் எடுக்கும்போது பயமாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக பயமாகவே இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நம்மளோட ஃபிங்கர் டிப்லேருந்து பாம் வரைக்கும் நல்ல லென்த்தாக ஒரு பட்ஸ் மாதிரி ஒன்று. அந்த ஸ்டாப்பில் தான் நோஸ்லேயும் த்ரோட்லேயும் ரெண்டு இடத்துலையுமே எடுத்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு த்ரோட்டில் எடுத்தாங்க, அப்புறம் நோஸில் எடுத்தாங்க. நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணோன்னா ஒரு சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் தான். மூக்கில் விடும்போது கொஞ்சம் தும்மல் போகிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வர்றதுக்கு தான் டென்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் ரிப்போர்ட்டும் நெகட்டிவ்னு வந்தாச்சு. நல்ல மழை பெஞ்சி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. 4:30க்கெலாம் கிளம்பினோம், அங்கே வந்து ஒரு 6:40க்கெலாம் வந்து ஏர்போர்ட் கிட்டே ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் வந்து லன்ச் எதுவும் வந்து இது பண்ணல, அதனால் பையனுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். இப்போ ட்ரிச்சி ஏர்போர்ட் வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம், ஏன்னா 7 நார்மல் டேஸ்லனா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இருந்த போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி செக்கிங் அதிகமாக இருக்கிறனால ஒரு 3.5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம். இப்போ வந்து 7 ஆகுது, 10:10க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா 10:50 தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட் வந்து ரொம்ப ஒவ்வொரு லெட்டர் எல்லாம் செக் பண்ணுறனால அதிக நேரம் ஆயிடுச்சுன்ட்டு 10:50க்கு தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். போகும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து வெளியே தெர்மோஸ்கேன் பண்ணாங்க, அப்புறம் சானிடைஸ் போட்டு விட்டாங்க நம்மளோட லக்கேஜஸ்க்கெலாம். அப்புறம் கோவிட் டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே என்ட்ராக முடியும்.
அப்புறம் ஒரு மிரர் வழிய வந்து பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் ஷோ பண்ண சொன்னாங்க. ஸ்கேனிங்கு, போர்டிங் பாஸு, அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு இந்த மாதிரி போகும்போது ஃபேஸ் ஷீல்டு, ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர் கொடுத்துருந்தாங்க, குட்டி குட்டி பேக்கெட்ஸா. அப்புறம் ஃப்ளைட்ல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ரோ விட்டு ஒரு ரோ அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி சென்டர் சீட்ஸ்லயும் யாரும் உட்கார இல்ல. எல்லாருமே வந்து ஃபேஸ் ஷீல்டு மாஸ்க் வந்து போட்டிருந்தாங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டா தான் இருக்கு, ஆனா நம்ம சேஃபா இருக்கணும்ன்றதுனால நம்ம போட்டுதான் ஆகணும். அதுக்கப்புறம் அங்க ஏர்போர்ட்ல வச்சு ஒரு நாலு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுல ரெண்டு ஃபார்ம் வந்து அங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். சும்மா நம்ம நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பரு, கோவிட் டெஸ்ட், நம்ம வந்து கொரோனா பேஷண்டோட இருந்தோமா, அந்த மாதிரிலான விஷயம்தான், ஃபீவர் இருந்ததான்ட்டு. அப்புறம் இன்னும் ரெண்டு ஃபார்ம் வந்து துபாய் ஏர்போர்ட்ல வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் ஃப்ளைட்ல வச்சே ஃபில் பண்ணிட்டோம் சும்மா இருந்தனால. அப்புறம் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் போட சொல்லியிருந்தாங்க ஃபோன்ல. இப்போ துபாய் வந்தாச்சு, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா, நம்ம உள்ள வந்து போன உடனே குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கும் லேடிஸ்க்கும் ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் வந்து ரொம்ப டீப்பாக பாஸ்போர்ட் நம்பர் நேம் எல்லாம் வந்து நல்லா செக் பண்ணிருந்தாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து நமக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க, பையனுக்கு கிடையாது, எனக்கு மட்டும் எடுத்தாங்க. இமிக்ரேஷன் முடிஞ்சதும் நமக்கு அந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு கவர் கொடுக்குறாங்க. அதில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வர முடியும். அந்த ரிசல்ட் வந்து மறுநாளே எங்களுக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து மெசேஜ் வந்துருச்சு. இந்த ஆப் தான் COVID-19 DXD அப்படின்ற ஆப் தான், ஃபோனில் டவுன்லோட் போட சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நம்மளோட நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, ஃப்ளைட் நம்பரு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள அட்ரஸ், இங்கே உள்ள கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் இந்த ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்மும், இந்த COVID-19 கவர்மெண்ட் ஆஃப் துபாய் இந்த ஃபார்மும் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி தான் பாஸ்போர்ட்டில் வந்து நமக்கு டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம காட்டினா மட்டும்தான் நம்ம வந்து வெளியே என்டர் ஆகிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.